ஹலோ dear ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் ஒருத்தவங்களை நினச்சி நான் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன் ஆனால் நான் அவங்கள அட்ராக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக வேறு வேறு நிறைய விஷயங்கள் கிடைக்குது அதுக்கு காரணம் என்ன நான் ராங்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிட்டுருக்கேன்னா ஈர்ப்பு விதி செயல்படுதா இல்லையா ஏன் நான் வந்துட்டு மேனிஃபெஸ்டேஷன் பண்ண அந்த விஷயம் போக எல்லா ஹாப்பியான விஷயங்களையும் நான் அட்ராக்ட் பண்ணுறேன் எனக்கு ஒன்றுமே புரியல குழப்பமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்மக்கிட்ட நிறைய பேர் கேள்வி கேட்டு இருக்காங்க ஒரு விடை இந்த வீடியோல கொடுக்க முடியும் அப்படின்னு நான் நம்புறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணீங்க பார்த்திங்களா உங்களுடைய இலக்கு அந்த இலக்கு ஒரு விஷயமாக இருக்கும் பொழுது ஒரு காதலாக இருக்கலாம் அல்லது வீடாக இருக்கலாம் அல்லது பணமாக இருக்கலாம் ஏதாவது ஒரு விஷயத்தை நீங்கள் அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஒரே ஒரு பர்டிகுலர் விஷயத்து மேலே மட்டும்தான் உங்களுடைய இலக்கு இருந்துகிட்ருக்கு அப்படி இருக்கும்போது ஏன் எல்லா விஷயங்களுமே கிடைக்குது இதுக்கு முன்னாடி கிடைக்காத விஷயங்கள் எல்லாமே கிடைக்குது ஆனால் நான் எதை இலக்காக வச்சேனோ அது கிடைக்கல அப்படிங்கிற கேள்விக்கு பதிலை பார்க்கலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் லா ஆஃப் அட்ராக்ஷன் அதாவது ஈர்ப்பு விதியை பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்களால் இதுக்கு முன்னாடி நீங்கள் ஆசைப்பட்டிருப்பீங்க இல்லையா அந்த விஷயங்கள் எல்லாமே ஈர்க்கப்படும் ஏன் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி அந்த விஷயம்லாம் வேணும்னு சொல்லி ஆசைப்பட்டிருப்பீங்க இப்போது வேறு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் மேனஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க ஸோ அந்த தான் இன்றைக்கி நீங்கள் மேனஃபஸ்டேஷன் பண்ணுறீங்க ஆனால் அதெல்லாம் ஆல்ரெடி நீங்கள் தேவை எனக்கு இது வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைகளில் ஒன்றா நீங்கள் வச்சுருந்துருப்பீங்க அதனால தான் இப்போது அதை எல்லாமே நீங்கள் தெரிஞ்சோ தெரியாமலேயோ இருக்கிறீங்க ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்க ஒரு பெரிய அடர்ந்த காடு இருக்கு அந்த காட்டுக்குள்ளே போகிறதே பெரிய விஷயம் அந்த காட்டுக்குள்ள அவ்வளோ சீக்கிரம் யாராலையுமே நுழைய முடியாது ஆனால் நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே போய் தான் ஆகணும் எதுக்காக அப்படின்னு சொன்னால் ஒரு பழம் இருக்கு அந்த பழத்தை பறிச்சிட்டு வரணும் அந்த பழம் எல்லோ கலரில் அவ்ளோ அழகாக இருக்கும் அந்த பழம் தான் உங்களுடைய லைஃப் அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த பழத்தை பறிக்கணும் அப்படின்னா அந்த காட்டுக்குள்ளே நீங்கள் ட்ராவல் பண்ணி தான் ஆகணும் இப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலை ஏற்படும் நினச்சிங்களா ஆனால் நீங்கள் இந்த இக்கட்டான சூழ்நிலையை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும் அந்த பழத்தை கொண்டுட்டு வந்தால் தான் உங்கள் வாழ்க்கை அழகாகும் இல்லையா ஸோ அதனால் அந்த காட்டுக்குள்ளே பயணம் செய்கிறதுக்கு நீங்கள் கண்டிப்பாக தைரியமாக கிளம்புவீங்க ஸோ அதே மாதிரி நீங்கள் அந்த காட்டுக்குள்ளே அந்த பழத்தை பறிக்கணும் அப்படிங்கிற காரணத்துக்காக தைரியமாக உள்ளே போனதுக்கப்புறமா நிறைய தடைகள் வரும் அது எல்லாத்தையும் தாண்டி அந்த மரத்தை போய் அடையிறீங்க அந்த மரத்தோடைய உச்சியில் அந்த பழம் அழகாக தொங்கிட்டுருக்கு அந்த பழத்தை பறிக்கணும் அப்படின்னா உங்களால் மரம் கூட ஏற முடியல ஸோ அதனால் நீங்கள் காற்று வரும் அப்படின்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணுறீங்க ஆனால் காற்று அடிக்கவே இல்லை அதனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா மரத்தை பிடிச்சி உழுக்க ஆரம்பிக்கிறீங்க நீங்கள் மரத்தை பிடிச்சி உழுக்க உழுக்க கீழே இருக்கக்கூடிய வேறு கலர் பழம் எல்லாமே கீழே விழுகுது பச்சை கலரில் இருக்கிறது சரியாக பழமாக ஆகாமல் இருக்கிற பழங்கள் எல்லாமே கீழே விழுகுது நீங்கள் என்ன பண்ணுவீங்க இந்த பழங்களை மட்டும் எடுத்துப்பீங்களா இல்லை இந்த பழங்களை எடுக்காமல் விட்டுருவீங்களா அல்லது மேலே தொங்கிட்டுருக்க உங்களுக்கு தேவையான அந்த பழத்தை பறிப்பீங்களா யோசிச்சு பாருங்கள் கீழே இருக்கக்கூடிய பழங்களையும் எடுத்து வச்சுப்பீங்க ஏன் அப்படின்னா அதுவும் யூஸ் ஆகும் இல்லையா அதே மாதிரி மேலே தொங்கிட்டிருக்க உங்களுடைய இலக்கு அந்த பழந்தான் உங்களுடைய லைஃப்பை சேஞ்ச் பண்ணும் ஸோ அதனால் அந்த பழத்தை அடுத்ததாக தொடர்ந்து உளுக்க ஆரம்பிப்பீங்க சரிங்களா அது வரைக்கும் நீங்கள் உழுக்கிட்டே தான் இருப்பீங்க ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுடைய டார்கெட்டு அந்த பெரிய பழம் அந்த பழத்தை நீங்கள் வேணும் அந்த பழத்தை அடையணுங்கிறதுக்காக தொடர்ந்து நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் அதாவது உளுக்கிக்கிட்டே இருக்கீங்க உங்களுடைய ஃபுல் எனர்ஜியையும் யூஸ் பண்ணி நீங்கள் உளுக்கிறீங்க ஸோ அதனால் நிறைய பழங்கள் கீழே கொட்டுது ஸோ அந்த பழங்களெல்லாம் அப்படியே வேஸ்ட் பண்ணக்கூடாது இல்லையா அந்த பழங்களும் உங்களுக்கு தானே ஸோ அந்த பழங்களையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் எதுக்கு டார்கெட் வச்சிங்களோ அந்த பழத்தை உழுக்கி கடைசியாக அதை அச்சீவ் பண்ணுவேன் ஓகேங்களா இப்போ புரிஞ்சுதுங்களா நீங்க ஒரு விஷயம் வேணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் வச்சு நீங்க அச்சீவ் பண்ணணும்னு போராடுறீங்கன்னு வச்சுக்கோங்க அப்படி இருக்கும் பொழுது நீங்க ஆல்ரெடி ஆசைப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு ஹாப்பியாக கொடுக்கக்கூடிய அதாவது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய நிறைய விஷயங்களை உங்களுக்கே தெரியாமல் அட்ராக்ட் பண்ணுவீங்க பிகாஸ் உங்களுக்கு லவ் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு நல்லா தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு ஈர்ப்பு விதி செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னாலே உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் எதிர்பாராத விஷயங்கள் அல்லது முன்னொரு காலங்களில் நீங்கள் ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாமே ஒன்றின் பின்னாலோனா உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிடும் ஸோ அதுலேருந்தே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் நாம மேனிஃபெஸ்டேஷன் பண்ண விஷயம் கம்மிங் சோனில் இருந்துக்கிட்டுருக்கு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிறத உங்கள் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஸோ மனசை தளர விடுறாதீங்க என்னடா நான் ஒரு விஷயம் வேணும்னு கேட்டேன் ஆனால் எதேதோ கிடைக்கிது எவ்வளவோ ஹாப்பினஸ் கிடைக்குது ஆனால் நான் ஆசைப்பட்ட காதல் மட்டும் எனக்கு கிடைக்கல என்னடா இது எல்லாமே எனக்கு கிடைச்சிருக்கு ஆனால் என்னால் இந்த பொருளை மட்டும் வாங்கவே முடியல என்னவாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசித்து மனசை விட்டுடாதீங்க தொடர்ந்து மேனுஃபெஸ்டேஷன் பண்ணுங்கள் உங்களுடைய எனர்ஜியை யூஸ் பண்ணுங்கள் கண்டிப்பாக சக்ஸஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அடுத்தது பாத்தீங்க அப்படின்னா நிறைய பேர் நம்ம கிட்ட ரெகுலரா இந்த கொஸ்டினை கேட்டுக்கிட்டே இருக்காங்க சோ அதற்கான விடையே பார்த்துடலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பாத்தீங்கன்னா நான் ஒருத்தவங்கள மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கேன் ரொம்ப ஆழ்ந்த சிந்தனையில் அவங்கள பற்றியே யோசிச்சுட்ருக்கேன் அவங்களுக்காக நிறைய டெக்னிக்கெல்லாம் யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படி இருக்கும்போது திடீர்னு அவங்களுடைய ஞாபகம் வருது நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஒரு ஆறு சைன் வந்துட்டு நம்ம ஒருத்தவங்களை மேனிஃபெஸ்டேஷன் பண்ண மாதிரி நம்மளை ஒருத்தவங்க நினச்சி மேனுஃபெஸ்டேஷன் பண்ணாங்க அப்படின்னா எந்த மாதிரியான சைன் எல்லாம் காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டிருந்தோம் இல்லையா ஸோ அதே மாதிரி இப்போ நான் வீடியோ மேனிஃபெஸ்டேஷன் பண்ணேன் அப்படி இருக்கும் பொழுது எனக்கு திடீர்னு நான் வேலை இருந்தேன் ஹாப்பியாக வேலை இருந்தேன் அந்த நேரத்தில் இவங்களுடைய ஞாபகம் வந்து எனக்கு ரொம்ப அழுக வருது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க ஸோ இதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு கேட்குறாங்க ரெண்டாவது நான் வந்துட்டு ரொம்ப கவலையாக இருந்தேன் திடீர்னு ஆகுறேன் அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க ஸோ இது ரெண்டுத்துக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லலாம் பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் ஒருத்தங்களை நினச்சி மேனிஃபெஸ்டேஷன் பண்ணியிருக்கீங்க அவங்களுடைய ஞாபகம் வந்து நீங்கள் அவங்கள நினச்சி அழுகிறீங்க அப்படின்னா நீங்கள் மேனஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா அவங்க உங்களை கெட்ட அபிப்பிராயத்தில் வச்சுருக்காங்க கெட்ட ஒரு இடத்துல தான் வச்சுருக்காங்க ஸோ அவங்கள நினச்சி நீங்கள் மேனஃபெஸ்டேஷன் பண்ணணும் அப்படிங்கிற அவசியமே இல்லை அதோட கை கைவிட்டுருங்க அப்படின்னு சொல்லி அர்த்தம் திரும்ப திரும்ப பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஹார்ட்டில் பெயின் அதிகமாக ஆகும் ஓகேங்களா ஸோ அதை விட்டுடுங்க ஒரு வேலை நீங்கள் சேடாக இருக்க நேரமும் சரி அல்லது ஹாப்பியாக இருக்க நேரமும் சரி ஒருத்தவங்களை நினச்ச உடனே அவ்வளோ ஹாப்பினஸ் க்ரியேட் ஆகுது அப்படின்னா நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டு இருக்கீங்க ஒருத்தங்கள டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் நினச்சி நினச்சி ஸோ அதே மாதிரி அவங்களும் உங்களை பற்றி நினச்சிட்டே இருக்காங்க அப்படின் தான் அர்த்தம் ஏன் அப்படின்னா ஒருத்தவங்க உங்களை நினைக்கவே இல்லை அல்லது உங்களை கெட்ட ஒரு ப்ளேஸில் வைக்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு அழுக வரும் கஷ்டமாக ஆகும் அதுவே அவங்க நல்ல ஸ்டேஜில் உங்களை வச்சுருக்காங்க அவங்க உங்களை ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் ஆவீங்க ஓகேங்களா ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா தூரத்தில் இருந்து அவங்களுக்கும் நமக்கும் இடையில பார்த்தீங்கன்னா எனர்ஜி ஃபார்ம் ஆகிட்ருக்கு இல்லையா ஸோ அதனுடைய ரிசல்ட் ஓகேங்களா இப்போது நீங்கள் மேனிஃபெஸ்டேஷன் பண்ணுறீங்க உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்வு வருது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் ஓகேங்களா வேறு ஏதாவது டவுட் இருக்குது வேறு ஏதாவது எங்கிட்ட பர்சனலாக ஷேர் பண்ணணும் இதுக்கான சொல்யூஷன் தான் என்ன அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா நம்மளுடைய வாட்ஸ்அப் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்குது இதுக்கு சொல்யூஷனே இல்லையா அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் அப்படின்னா நம்ம கூட கன்சல்ட் பண்ணுங்கள் அல்லது செவன் டேஸ் பார்த்தீங்க அப்படின்னா கோச்சிங் எடுத்துட்டு இருக்கேன் ஸோ அதில் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்னாலும் கண்டிப்பாக ஜாயின் பண்ணிக்கோங்க தேங்க்யூ தேங்க்யூ ஸோ மச் இது வரைக்கும் நமக்கு எவ்வளவோ பேர் வந்துட்டு சப்போர்ட் கொடுத்துட்ருக்கீங்க அவ்வளோ சந்தோஷம் ஸோ எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பெரிய நன்றிகள் தேங்க்யூ